ஹே ஹலோ வெல்கம் பிச்சா இங்கே விகாஷ் லட்சான நான் பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் ஃபோர் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் ஃபோரில் செகண்ட் டாபிக் பார்க்குறோம் ஒரு லெக்சர் டோட்டல் லெக்சரில் ஃபிஃப்டி டூ ஒரு ஃபிஃப்டி செகண்ட் லெக்சர் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் ஒரு ஸ்டாட்டிக் கைண்டிக் ஃப்ரிக்ஷனை வச்சு ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி கேட்பாங்களா கொஷின் வந்து இப்போ வந்து இந்த பாடி வந்து ஈக்லிபிட்டி இருக்கா இல்லையா இல்லை இது ஆக்டிவான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அதை பற்றி என்ன ப்ராப்ளம் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமில் கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா விக்னேஷ் விகாஷ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஏசி டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லேயே சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாஸ்ட் ஃபஸ்ட் லெக்சரில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் ட்ரை ஃப்ரிக்ஷன் ஃபுயிட் ஃப்ரிக்ஷன் பற்றி பார்த்தோம் இன்னமும் நம்ம செப்பரேட் பண்ணால் ட்ரை ஃப்ரிக்ஷனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்னொன்று வந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன் டைனாமிக் டைனாமிக் ஃப்ரிக்ஷன் டைனாமிக் ஃப்ரிக்ஷனை நம்ம என்ன கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் கைனட்டிக் ஃபிரிக்ஷன் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொஷின் டூ மேலே கேட்குறாங்க ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வெஜ்ஜு ஃபிரிக்ஷன் நிறைய பிடிக்கலாம் சரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இப்போ பாலம் குழா போகலாம் இது ஒரு இம்பார்ட்டன் யூனிவர்சிட்டி கொஸ்டின் இங்கே பழைய யூனிவர்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலம் ஒன்று இருக்கும் இல்லை இந்த மாடலில் இருக்கும் ரைட்டுங்களா கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏ ஹண்ட்ரட் நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆர் ஷோன் ஆன் ஏ த்ரீ ஹண்ட்ரட் நியூட்டன் மேலே மேலக்கி பேர் கிரேட்டு ஹண்ட்ரட் நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஹர்ஜானில் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன த்ரீ ஹண்ட்ரட் நியூட்டன் கிரேட் பிளேஸ்டான இன்களைன் பிளேன் சர்ஃபேஸ் பிளேனில் இன்களைன் பிளேன் இந்த கோவிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த கிரேட் அண்ட் த பிளேன் ஆர் நியூ இயஸ் நியூயர்ஸ்னா கோவிஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் கொண்ட ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் நியூ கே நியூ கேன்னா ஆஃப் ஃப்ரிக்ஷன் ட்யூரிங் டைனமிக் டைனாமிக் கொவிஷன் சொல்லுவாங்க நியூ கே ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டிடர்மை கிரேட் இஸ் இன் நியூக்ளிபியம் அண்ட் ஃபைன் த வேல்யூ ஆஃப் பிரிக்ஷன் ஃபோர்ஸ் இதான் வந்து கொஸ்டின் சரி இப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இது முதல்ல ஸ்டாட்டிக்கல்யாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிடெர்மன் வெதர் த கிரியேட் இவ்ஸ் இன் நியூக் அதாவது ஈக்குலிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிக் கண்டிஷனாக இருக்கணும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே அதுக்கு நிற்கணும் நாட்டின் ஈக்லிபிரியம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டாக சைடாக ஆரம்பிச்சிடும் நவ்வளோ சைடாகவும் இல்லை அப்போ ஆகும் கேட்டுங்களா அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்காக எல்லா வந்து டைனமிக்காக இருக்கா இல்லை ஈக்குவியமாக நான் ஈக்விலிபியமா தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ஈக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மியூயர்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்மலாக யூஸ் பண்ண போகிறோம் இல்லை ஈக்குவிலியமாக இல்லை அது மூவிங்கில் இருக்குது அப்படின்னா மியூகே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்மில் தெரியும் நமக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் ப்ராப்ளம் ஒன் ப்ராம்களும் ஒன்பக்கலாம் சார் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் வந்து ஏன் எஃப் எஃப்னு எடுத்துருக்கேன் ஒன்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் நம்ம வந்து எங்கேயா ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லுவோம் எஃப் ஒன்னு எடுத்துருக்கேன் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் பீன் எடுத்துக்கலாம் எஃப்னு பார்த்து பின்னு எடுத்துக்கலாம் பி ஈக்குவல் டு ஹண்ட்ரன் நியூட்டன் வெயிட் இருக்கு இல்லையா வெயிட் டபுள்யூ வெயிட் ஆக்ட் ஆகும் வெயிட் டூ த்ரீ ஹண்ட்ரட் நியூட்டன் அடுத்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்சன் ஓட கோவிஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டைனாமிக் பிக்ஷனோட கோபின்னு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கைனிக் ஃபிக்ஷன்னு சொல்லலாம் டைனாமிக் ஃபிக்ஷன் சொல்லலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டூ ஃபைன் வந்து இந்த கிரேட் இஸ் இன் இக்லிபியம் நாட் ஸ்டாட்டிக்ல இருக்கா டைனமிக்கில் இருக்கா இது கண்டுபிடிக்கணும் ஆனால் ஈக்ளிபியம் நாட் இன் இக்லிபியம் அடுத்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லையா அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இல்லை கைனாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக தெரியணும் எனக்கு பயணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆக்டாவாமல் கண்டுபிடிக்கணும் இந்த இதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆக்டாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் கண்டிப்பாக ஃப்ரீபாட் ஏராக போட்டாங்கணும் ஸோ இந்த ஃப்ரீபாட் ஏராக நான் போடணும் அப்படின்னா இங்கே ஃப்ரீபாட் ஏராக பார்த்தோம்னா ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் ஒரு கிரேட் இருக்குது இந்த க்ரேட்டில் வந்து ஒரு வெயிட் வந்து வெட்டிக்கல் டவுன்லோட் ஆக்ட் ஆகும் ஒரு வெயிட் வந்து அவுட் ஆக்ட் ஆகும் அந்த வெயிட் வந்து த்ரீனு கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பி பி வந்து ஹண்ட்ரட் நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது சரிங்களா இப்போ ஒரு இன்களைன் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் அப்போ அதாவது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அதாவது ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஆக்சிஸ் வந்து இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் என்னவோ அதுதான் ஆக்சிஸ் இன்க்ளைன் சர்ஃபேஸ் பெர்பண்டுக்கல் இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்போ நம்ம வந்து இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் இப்போ டபுள்யூ ஆக்ட் ஆகுது இல்லையா இப்போ டபிள்யூ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆயிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஹர்பேஸ் ஆகும் போது நமக்கு ரெண்டு காம்போனண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ வெர்டிகல் ஆக்ட் ஆகுது ஆனால் நமக்கு எது வெர்டிகல் அப்படின்னா அந்த இன்க்ளியன்சர் பேஸுக்கு பெர் தான் வெட்டிக்கல் அப்போ அந்த டபுள்யூங்கிறது வெட்டிகளாக இல்லை அப்போ டபுள்யூக்கு ரெண்டு காம்போனண்ட் இருக்கும் ஒன்று வந்து பேரல் டு த எக்ஸாக ஒன்று பெண்டிகல் டு தி எக்ஸாக இருக்கும் இப்போ பேரல் டு தி எக்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ் என்ன பார்த்துருக்கோம் எதோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் பேரல் டு தி எக்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பிற்பனைகள் டூ தி எக்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிள் எவ்வளோ தெரியணும் பேரல் விற்பனைகள் போட்டாச்சு இந்த ஆங்கிள் எவ்வளோ தெரியணும் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து ஹர்ஜாண்டில் எவ்வளோ இன்கிலைண்டாக இருக்கும் அதே ஆங்கிள் வெட்டிக்கல் இன்க்ளைண்ட் ஆகும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம யூனிட் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஒரு வந்து ஏதாவது ஒரு இன்க்ளினேஷன் அப்படி இருக்கும்போது இது தீட்டாவ்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெர்பண்டிக்குலருக்கு இதுக்குள்ள ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதே அதே கன்செப்டாக இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த தீட்டா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது த்ரீ இது ஃபோர் இருக்குது எனக்கு தீட்டா வேணும் இது ஒரு ட்ரையாங்கல் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த தீட்டா இங்கே வேணும் இதான் இன்க்ளினேஷன் பேஸ் அப்போ இது இது ஃபோர் இது த்ரீன்னு இருக்குது அப்போ இது வந்து ஆப்போசிட் அஜய் சைடாக இருக்குது அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் அப்படின்னு சால்வ் பண்ணிங்கன்னா தீட்டா இவல் டேன் மெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டிகிரி கிடைக்கிது இது தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிலும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸாக இருக்கும் இங்கே சிக்ஸ்ட்டி பத்தராக போட்டிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டிகிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து இது வந்து தீட்டா வந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிறது காசாக இருக்கும் ஸோ இது வந்து தீட்டாவது அப்படின்னா இது டபுள்யூ காசு தீட்டா டப்ளியூஹில் நான் போகிறோம் இல்லையா இது டபுள்யூ காசு தீட்டாவாக இருக்கும் இங்கே இருக்குது டபுள்யூ சைன் தீட்டாவாக இருக்கும் இந்த ஆங்கிள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மந்திங்க தப்பாக ட்ரைப் ஆகிருக்கு ஸோ நமக்கு வந்து அடுத்து இன்னும் அடுத்து என்ன போகுது அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் பண்ணுறோம் இல்லையா ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்ட் என்னாகும் இந்த ரைட் வேர்ல் ஸ்லைட் ஆகும் ரைட் வேர்ல அப்வேர்டில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் புக்ஸ் டவுன் வேர்டில் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ நமக்கு ஒரு டபுள்யூன்ட ஃபோர்ஸ் இருக்குது டபுள்யூ இன்கிலேண்ட் ஆகிறனால ரெண்டு ஃபோர்ஸ் வந்து டபுள்யூ சைன் தீட்டான ஃபோர்ஸ் இருக்குது டபுள்யூ காசிட்டாக ஃபோர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் பீன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் பிரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகுது என்ன கிரியேட் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது நார்மல் ஃபோர்ஸும் நமக்கு இங்கே இருக்குது ரைட்டுங்களா இப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது ஒரு டபுள்யூ சயின் இருக்குது டபுள்யூ காசைட்டாக இருக்குது ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் ஹண்ட்ரட் டீட் ஒன் ஒரு ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது சரி இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய செய்யப்படுறோம் அப்படின்னா அது ரிசல்ட் இதுக்கு ஒரு ஈக்ருவிங் கண்டிஷன் போகிறோம் ஒரு ஈக்ருவிங் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் ஜீரோ டூ டைமென்ஷன் போகலுக்கு இப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ ஜீரோ எது எக்ஸ் இதில் இது இன்களைன் சர்ஃபீஸில் இருக்கு எல்லா டேரக்ஷன் எக்ஸு அப்போ எது எக்ஸாக இருக்கும் டப்ளியூ செவன் தீட்டு எக்ஸில் இருக்குது ஹண்ட்ரட் எட் ஒன் எக்ஸில் இருக்கு எஃப் எக்ஸில் இருக்குது எது ஒயில் இருக்கும் என்னும் ஒயில் இருக்கும் டபுள்யூ காஸ்டிட்டா வந்து ஒயில் இருக்கும் சரிங்களா இதுதான் எப்போது மாதிரியே இந்த ரைட் சைடில் போச்சு அப்படின்னா எக்ஸு அப்வர்டில் போச்சுன்னா ஒய் வந்து பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இது எல்லாம் யா வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இக்கோவல் ஜீரோ போடுறேன் ஸோ எஃப்எக்ச் சிக்வல் ஜீரோ போட்டேன் அப்படின்னா ஹண்ட்ரட் நியூட்ரன் வந்து ரைட் வேலை போகிறனால பாசிட்டிவ் டபுள்யூ சைன் தீட்டாக லெஃப்டில் நெகட்டிவ் ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் டபுள்யூ சைன் தீட்டாக எஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நாள் நெகட்டிவ் ஸோ மைனஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எனக்கு எஃப்எக்ஸ் மட்டும் வேணும் ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் சைன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மைனஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ நான் போட்டேன் அப்படின்னா எஃப்ஓட வேல்யூ எயிட்டி டூ கிடைக்குது ஸோ எஃப்ஓட வேல்யூ எய்ட்டிட்டு பாசிட்டிவ் கிடைக்கும் நல்லது தான் ஆனால் எனக்கு ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து டவுன்வேர்டில் இருக்குது ஃப்ரிக்ஷன் நெகட்டிவ்லாம் வந்துருக்கணும் நெகட்டிவ் நெகட்டிவ்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு அடுத்தோன்னா ஃப்ரிக்ஷனோட டேரக்ஷன் மாறுதுன்னு அடுத்தோம் ஸோ ஃப்ரிக்ஷனோட டேரெக்ஷன் மாறுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிரியேட் இருக்கு இல்லையா அந்த கிரேட் வந்து மேலே போகாமல் கீழே இறங்குது அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம் இந்த ஃபோர்ஸ் எஃப் ரெக்வைடு கிளிபிரியம் இட்ஸ் நீடிஎன் பாசிட்டிவ் இந்த ஃபோர்ஸ் டேரக்ட் அப் டு ரைட் டென்டென்சி ஆஃப் கிரேட் இஸ் ஜஸ்ட்டு மூவ் டவுன் த ப்ளென் அப்போ என்ன அர்த்தம் இந்த பிளேன் வந்து இந்த கிரேட் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை மூவ் ஆகலாம் அவங்க ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கூட கிரேட் மேலே மூவ் ஆகல கிரேட் டவுன்வர்ட்டில் மூவ் ஆகுது அப்படின்னு இது ஒரு இது கண்டுபிடிக்கலாம் கிரியேட் டவுன்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்ட்டு அடுத்து இது வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கா இல்லை கைனடி போயிடுச்சான்னு தெரியணும் எப்படி பிடிக்கலாம் எனக்கு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வேணும் நமக்கு மூணு கண்டிஷன் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பி அப்படின்னு இல்லையா புல்லிங் ஃபோர்ஸ் பி வந்து ஈக்குவல் டு எஃப்எம் மேக்சிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா இது இம்பிங் மோஷன் சொல்லுவோம் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து லெஸ் தேன் இருந்துச்சு அப்படின்னா ஈக்வலி பிடிக்கும் ஸ்டாட்டிக் கண்டிஷன் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் இருந்துச்சு அப்படின்னா அது கை அதாவது மூவிங்கில் இருக்கு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா எஃப்எம் கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப்எம்ன்ற வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அதை என்ன செய்ய போகிறேன் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனோட மேக்ஸிமம் ஃபிக்ஷன் உடைய போகிறேன் ஸோ மேக்ஸிம் ஃபிக்ஷன் ஃபார்மல என்ன எஃப்எம் இக்குவல்டு எஃப்எம் இக்குவல் டு மியூஎஸ் இன்டிஎக்ஸ் எஸ்னால் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் சரிங்களா அப்போ மியூஎஸோட வேல்யூ என்ன பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த என்னோட வேல்யூ என்ன நார்மல் மியூஎஸ் இன்டிஎன் சாரி எஃப்எம்குரிய வேல்யூ வந்து மியூஎஸ் இன்டிஎன் என் கீழே கீழந்துருச்சு மியூஸ் இன்ட்என் அப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லை இப்போ என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அடுத்தது என்ன செய்யப்படனா சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இவ்வளோ ஜீரோ அப்படின்னு போகிறேன் ஸோ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இவ்வளோ ஜீரோ அப்படின்னா அப்போல்லாம் பார்த்து அவ்வளோ நெகட்டிவ் ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் பார்த்தா என்ன அப்போடில் இருக்குது ஸோ எண் வந்து அப்போர்டில் ப்ளஸ் எண்ணு போட்டாச்சு டபிள்யூ காசுட்டா மைனஸில் இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் காசு போட்டேன் அப்படின்னா என்னோட வெல் டூ ஃபார்ட்டி நியூட்டன் அது கொண்டு வந்து அப்படிங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா மியூஎஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் என்னோட வெல் டூ ஃபார்ட்டி உடனே எவ்வளோ சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டியூட்டுங்கிற வேலை கிடைக்குது அந்த வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் யூட்டும் கிடைக்கிது இப்போ சிக்ஸ்டீன் யூட்டுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆனால் இங்கே இருக்க நமக்கு கிடைக்கிற ஃபிக்ஷன் வேலையூ வந்து எயிட்டி நியூட்டன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனையும் சிக்ஸ்டி தான் இருக்கணும் ஆனால் எயிட்டி போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வேலையை தாண்டிடுச்சு இப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வேலையை தாண்டிச்சுன்னா ஆட்டோமெட்டிக் என்ன ஒன்று கூட நம்ம கிராஃப் பார்த்துக்கோம் நம்ம இப்படி ஃப்ரிக்ஷன் வேலையோ ஸ்டார்ட்டிங் போயிட்டு இப்படி இறங்கிக்கில வரும் இல்லையா இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ தான் மேக்ஸிமம் இது தாண்டிடுச்சு அப்படினாலே கண்டிப்பாக அடுத்து என்ன ஆகும் டைனமிக்கு போயிடும் அர்த்தம் அப்போ இந்த கிரேட் வந்து மூவிங்லாம் இருக்குது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்

கிரேட் வந்து டவுன்வோர்டில் மூவ் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அதுக்கு டவுன்வோர்டில் மூவ் ஆச்சுன்னா இப்போ கையான்டிக் ஃப்ரிக்ஷனாக மாறிடும் இப்போ கயண்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்ம்லாம் என்ன எஃப்கே இக்குவல் டு மியூகே இன்டியன் அப்போ மியூ கேக் மியூகேக்கு ஃபார்மில் வந்து என்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இன்னும் டூ ஃபார்ட்டி அப்போ ஃபார்ட்டி எடுத்துகிட்டு இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக ரிசல்ட் எதுலாம் ஸோ இவ்வளோ தான் அடுத்த இதில் ரிசல் இதுலாம் இந்த கிரேட் இஸ் நாட் இன் நியூக்லிபீரியம் அப்படின்னு இந்த கிரேட் இஸ் மூவிங் டவுன் அதனால எஃப்கே வந்து ஃபார்ட்டி எயிட் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நிறையவே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எயிட்டியும் போட்டுருவாங்க இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை யாரு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ப்ளம் இந்த ப்ளம் பார்க்கலாம் அப்படி சால்வ் பண்ணதுட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி